பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய வைரமேகத்தடாகம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக கிராம சபை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் சிறப்பாக துவங்க இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கும் இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் வாக்குரிமை பெற்ற அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு கிராம சபையை சிறப்பிக்குமாறு நம்முடைய பஞ்சாயத்து தலைவரின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். கிராம சபை போனாடு கூட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். வரல அம்மாவா? இல்ல கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், அதான் வர சொல்லியிருந்தாங்க. சுய உதவி குழு பெண்கள் தானே பணமே இருக்கு, வர்றாங்களா? அவங்க ஏதோ கிராம சபை ஏதோ போயிட்டு வரணும் சொல்லிட்டு போனாங்க. கிராம சபையா? ஆமா தம்பி, என்ன படிச்சவன் இப்படி பேசுற? கிராம சபையை பத்தி உனக்கு தெரியாதா? அடிப்படை விஷயமே தெரியாம இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் செவ்வாய் கிரகத்துல குடியேறத பத்தி பேசிட்டு இருக்கா? அதுவும் நாட்டுக்கு தேவைதா? தம்பி இங்க வா, அட வாயா, இருங்க மாமா, போயிட்டு வந்து. கிராம சபைங்கிறது இந்த நாட்டோட மிகப்பெரிய அதிகாரம் படைச்சது, அதை முதல் தெரிஞ்சுக்கியா? ஐயோ இருக்கட்டும் மாமா, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க, நான் அதை வந்து வாயா போலாம் வா. அதா ரெண்டு பேர் மட்டும் இல்ல, நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், புரியுதா? கிராம சபைனா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க. சரி சொல்லுங்க. கிராம சபைனா என்ன தெரியுமா? இந்த நாட்டோட மிகப்பெரிய அதிகாரம் படைத்தது. ஒவ்வொருத்தனுக்கும், இந்த நாட்டோட குடிமகன் ஒவ்வொருத்தனுக்கும், ஓட்டு போற உரிமை இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் கிராம சபையில அதிகாரம் இருக்கு. என்னமோமா அதை தெரிஞ்சுக்காம இருக்கீங்க? பல்லாயிரம் வருஷமா சாதாரண மக்களுக்கு இல்லாத அதிகாரம், கோடிக்கணக்கான மக்கள் ரத்தத்தை சிந்தி குழந்தை குட்டிகளை தியாகம் பண்ணி வாங்கி கொடுத்த அதிகாரம். தயவு செய்து அதை கொச்சப்படுத்தாதீங்க. நம்ம எல்லாம் சுதந்திர பூமியில பிறந்ததுனால பசங்களுக்கு அடிமையா இருக்குது, நம்ம உரிமையை அனுபவிக்கிறது, மத்தவங்களை நமது உரிமையை மதிக்க வைக்கிறது, என்னன்னே தெரியலண்ணே. மாப்பிள, கிராம சபைங்கிறது நம்ம கிராம சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் எடுக்கிற சபை. அந்த முடிவை எடுக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கு. நமக்குன்னா ஒன்னையும் என்னையும் சேர்த்தாயா? அதே சமயம் கிராம சபையில கலந்துகிட்டு சரியான முடிவுகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறது நம்மளுடைய கடமை. கடமையை செய்யாம உரிமையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவங்க ஏதோ சின்ன ஜெசிக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, அவங்களை குடிச்சு பிளேடு போட்டு இருக்க, நீங்க போகப்பா. போலாங்க. மக்களே, மக்களை ஆட்சி செய்யற முறைன்னா என்னன்னு தெரியுமா? சொல்றேன் கேளு. தாத்தா காலத்துல வெள்ளக்காரன் நம்மள ஆண்டுகிட்டு இருந்தான். அதுக்கு முன்ன மன்னர்கள், மந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள ஆட்சி பண்ணாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டு எம்பி, எம்எல்ஏ, மேயர் அப்படின்னு அவங்கள நம்ம அதிகாரத்துல உட்கார வைக்கிறோம். அவங்க அங்க உட்கார்ந்துகிட்டு நம்மள ரூல் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் மக்கள் பிரதிநிதித்துவ ஆட்சிங்கிறது. புரியுதா? புரியா மத்தையா? அவனே குழம்பி பிடிக்கிறான், அவனை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க. நீ பேசாமறியா? பேசினாதான் அவங்களுக்கு எல்லாம் புரியும். இளைஞர்கள்லாம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி சரி பேசு. ஏன்னா இதுல அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கியா? எப்படின்றியா? இது எல்லாத்துக்கும் காரணம் கிராம சபை தான் அடிப்படை ஆதாரமே. அது எப்படி அடிப்படைன்னு சொல்றீங்க அங்கிள்? அதாவது நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சாசனம் தெரியுமா உனக்கு? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. என்னமோ சொன்ன, பிச்சு உதறான இவன். ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா அவனுக்கு எல்லாம் தெரியும் அர்த்தமா? சொன்னாதான் தெரியும். மாப்பிள, நம்ம அரசியல் சாசனத்துல என்ன சொல்லிருக்குன்னு சொல்றேன் கேளு. மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம், எல்லா பொறுப்புகளும் கடமைகளும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதே சாசனத்துல தான் நம்ம கிராம சபைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நானும் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அங்கிள். ஓ நீனாமா? அதே அரசியலமைப்பு சாசனத்துலதான் நம்ம கிராம சபையோட பொறுப்பும் அதிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அரசியலமைப்பு சாசனத்தையும் சொல்லிருக்கா? அதான் சொல்ல வந்தேன். நம்ம நாட்டோட அரசியல் சாசனமே ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு. அப்ப சின்னவங்களுக்கு கிடையாதா? அப்படி சொல்லலமா. கிராமத்துல வசிக்கிற ஒவ்வொரு ஓட்டுரிமை உள்ள எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. நீ, நானு, உங்க அப்பா, இவங்க, இவன், எல்லாருக்கும் இருக்க. அப்ப நானும் நாட்டு ஆள போறவன் தான் சொல்லுங்க. சரியா சொன்னமா. கிராம சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் அது சரி. அப்ப கிராம சபைக்கு என்னென்னலாம் பொறுப்பு இருக்காங்க? அப்படி கேளு. முதலாவதா நம்ம கிராமத்தை எப்படி முன்னேற்றணும், அதுக்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணும், அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கறத முடிவு செய்யற அதிகாரம் நம்ம கிராம சபைக்கு தான் இருக்கு. அதுக்கு தான் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம்னு ஒன்னு தயாரிப்பாங்க.
இது பொதுவா 5 ஆண்டுகளை உள்ளடக்கிய ஒரு தொலைநோக்கு திட்டமா இருக்கும். இப்ப புரியுதா அதிகாரம் எங்க இருக்குன்னு? வேற என்னென்ன அதிகாரம் இருக்கு அங்கிள்? மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம், அதான் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொல்றாங்கல்ல, அந்த திட்டத்துல மக்களுக்கு ஒழுங்கா வேலை கிடைக்குதா, சம்பளம் ஒழுங்கா போய் சேருதா, அந்த வேலை சரியா நடக்குதா அப்படிங்கறத கண்காணிக்க சமூக தணிக்கை குழுன்னு ஒன்னு வைப்பாங்க. அதாவது நம்ம மக்களே அதை கண்காணிச்சு தணிக்கை செய்வாங்க. அந்த தணிக்கை அறிக்கைய கிராம சபையில தான் ஒப்படைக்கணும். அந்த அளவுக்கு அதிகாரம் நம்ம கிராம சபைக்கு உண்டு. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊராட்சியில நடக்கிற வரவு செலவு கணக்க நம்ம கிராம சபையில வச்சுதான் ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கான்னு தலைவரே கேள்வி கேட்கலாம். அதுக்கு வழிவகை இருக்கா அங்கிள்? அதாவதுமா, கிராம சபைங்கிறது ஊராட்சி நிர்வாகம் சரியா நடக்குதான்னு 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை கூடி விவாதிக்கிற இடம்மா. ஆனா நம்ம என்ன செய்யறோம், கிராம சபைக்கு வந்து எனக்கு அதை கூடு, இதை கூடு, வீட்டை கூடு, ரோட்டை போடுன்னு சொல்லி மனுவா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மாறணுமா? அப்போ கிராம சபைங்கிறது மக்கள் மனு கொடுக்கிற இடம் கிடையாது, மக்கள் கேள்வி கேட்கிற இடம், அதிகாரத்தை பயன்படுத்துற இடம், அப்படித்தானே சொல்றீங்க? கரெக்டா சொன்னப்பா, தீப்பொறி மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டிய. கிராம சபை எப்ப கூட்டணும்னு ஏதாவது விதி இருக்காங்கல்? இருக்கு மாப்பிள. நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு கிராமத்துல கிராம சபை கூடி 6 மாசத்துல அடுத்த சபையை கூட்டணும். அதாவது அதிக கால இடைவெளி 6 மாசம். அந்த மாதிரி நடக்குதா? அதுக்கு மேலேயே நடக்குதுப்பா. அரசு வருஷத்துக்கு 4 கிராம சபையை கூட்டணும்னு உத்தரவு போட்டிருக்கு. ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அப்புறம் அக்டோபர் 2. இது போக தேவைப்பட்டா நோட்டீஸ் கொடுத்து எப்ப வேணாலும் சிறப்பு கிராம சபை நடத்தலாம்னு அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் யார் செய்வாங்க? நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான். அவருக்கு தான் கிராம சபையை கூட்டுற அதிகாரம் இருக்கு. அவர் கிராம சபையை கூட்டுறதுக்கு 7 நாளைக்கு முன்னாலேயே அறிவிப்பு கொடுப்பார். என்ன பேசணுங்கிற கூட்ட பொருளும் அதுல இருக்கும். அதுக்கு பேர் தான் அஜெண்டா. ஓஹோ. அந்த கூட்டத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் தான் தலைமை தாங்குவார். அவர் கலந்துக்க முடியாத பட்சத்துல கூட்டத்தில் இருக்கிற பெரியவர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தலைமை தாங்க வைப்பாங்க. நாங்கெல்லாம் இல்லாம எப்படி உங்களுக்கு நடத்த முடியும்? இங்க பாருப்பா, ஒரு கிராம சபையை நடத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் இத்தனை பேர் கலந்துக்கணும்னு உத்தரவு இருக்கு. அத்தனை பேர் கலந்துகிட்டா போதும், கிராம சபை நடத்திடலாம். அதுக்கு கீழே இருந்து அதை நடத்த முடியாது. எத்தனை பேர் எல்லாம் கலந்துக்கலாம் அங்கிள்? அது அந்த கிராமத்துடைய மக்கள் தொகையை பொறுத்து இருக்கு. 500 பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 பேர் கலந்துக்கணும். 500 to 3000 பேர் இருந்தா 100 பேர் கலந்துக்கணும். 3000 to 10000 பேர் இருந்தா குறைஞ்சபட்சம் 200 பேர் கலந்துக்கணும். 10000க்கு மேல இருந்தா 300 பேருக்கு குறையாம கலந்துக்கணும். அதுதான் நம்ம பஞ்சாயத்து. இதுல இவ்வளவு விஷயம் இருக்குல்ல அங்கிள், நாங்க தான் அதை சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டோம். போலாம். தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்குவது காந்தி முதல் இப்போதைய தலைமுறை தலைவர்கள் வரை காணும் கனவு. எல்லோருக்கும் உரிய வளர்ச்சி போய் சேர்வதை உறுதி செய்வதற்காகத்தான் கிராம சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம சீரியஸா எடுத்துக்கிறாம நீங்க எல்லாம் டவுனுக்கு போயிடுறீங்க, வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறீங்க, செல்போனை நோண்டுறீங்க. இப்படி இருந்தா எப்படி கிராமம் வளரும், கிராம சபை உருப்பிடும்? ஏப்பா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? உள்ளேனமும் சாதாரண நினைச்சுட்டேன். எங்க இன்னொரு வாட்டி சொல்லுப்பா. ஏண்டா, அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனத கேட்கவே இல்லையா? இந்த நாடு எப்படா உருப்படும், நீ எப்படா உருப்படுவ? ஒன்னே மாதிரிதான்ப்பா. இப்படிப்பட்ட பொறுப்பும் அதிகாரமும் மிக்க கிராம சபை, இவரை போன்ற ஒரு சில சுயநலவாதிகளால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்காமலே போய் விடுகிறது. என்னங்க, கூட்டத்துக்கு அப்பதான் வர சொன்னாரா? ஆமா அங்கிள், அப்பதான் வர சொன்னாரு. கூட்டம் உங்களுக்காக தான் நடக்குது. கூட்டம் நடக்கும்போது இங்க அங்கேயும் ஏஞ்சி ஓடக்கூடாது, சரியா? கிராம சபை கூட்டத்துக்கு தான் வந்திருக்கேன், நான் வந்துடுறேன். கிராம சபைக்கு வந்தவங்க கையெழுத்து போடுங்கப்பா. ஏ ஜிந்தா, நீ கையெழுத்து போட்டியா? ஆ போட்டேனே. எங்க போடணும்? இங்க போடு, கீழே போடு. என்னையா மாப்பிள பெருசா பேசுனீங்க, எச்சம்லாம் வேற வராரு. இந்த தடையும் கான்ட்ராக்ட் அவ்வளவுதானா? யார் வேணாலும் வரட்டும், என்ன தீர்மானம் வேணாலும் எடுக்கட்டும், நானும் கையெழுத்து போட்டாதானே அங்க காரியம் நடக்கும். வரதராஜ மருமகனுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு காட்ட தேவையில்ல. தலைவரே வணங்க. தலைவரே,
என்னையா இவ்வளவு லேட்டா வரா? எங்க மத்த மெம்பர்ஸ் எல்லாம் காணோம்? சரி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. பஞ்சாயத்துல ஒருத்தனும் பேசக்கூடாது. எவன் பேசினாலும் ஒரே அமுக்கு அமைக்கணும், இல்லைன்னா கான்ட்ராக்டருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும். இங்க பாரு, அது மட்டும் இல்ல, ஆட்டு மந்த மாதிரி கும்பலா ஒரே இடத்துல உட்காராதீங்க, பிரிஞ்சு உட்காரணும். புரியுதா? புரிஞ்சது. சரி போ. ஓகே தலைவர். தலைவர் சொல்லிட்டீங்க, அங்க வந்து பாருங்க, நெச்ச பஞ்சாயத்து எங்க நடக்க போகுது, அப்புறம் எதுக்கு நான் மெம்பரா இருக்கேன்? வெங்காயத்தை எல்லாம் கிளர்க்கு. என்னது? யோ, கை நாட்டியா? முதலே சொல்ல வேண்டியதானே. நல்லா வை. அரசியல நிலைச்சு நிக்கிறீங்க. சபைய ஒழுங்கா நடத்தீங்களா? நீங்க வந்துட்டீங்கல்ல, சிறப்பா நடக்கும். வேற யாராவது கையெழுத்து போட வேண்டியது இருக்காப்பா? நான் இன்னும் போடலே. வெளியே கையெழுத்து போட்டு வர மாட்டீங்களாப்பா? இந்த கூட்டத்துல ஒருத்த மேல ஒருத்தன மேய்ச்சிட்டு வரணும். இந்த கிளர்க்கையா, நானும் இன்னும் போடல. இந்த வரேன். நீங்க தானா? இப்படி ஏதாவது கூட்டம் கிட்ட நடந்தாதான் வந்து எட்டி பாக்குறது இல்ல. பஞ்சாயத்து நல்லபடியா தான் தலைவர் நடத்துறாரு, இடையில நமக்கு என்ன இங்க வேலை? சரி இல்லாம போனா கேள்வி கேட்கலாம். எல்லாம் சரியா நடத்தணும் நினைக்கிறோம், எங்க விடுறாங்க? மாமா, என்னையும் மீறி தலைவர் சொல்றதுதான் தீர்மானம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இருக்குது கச்சேரி, தலைவனாவது தொண்டனாவது. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். தாமதத்துக்கு மன்னிக்கணும். இவருக்கு மட்டும்தான் பஞ்சாயத்துல பவர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வரதராஜ் மருமகன் யாருன்றத காட்டுறேன். தலைவர் என்னங்கண்ணா, பஞ்சாயத்துக்கு வர வேண்டிய ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, கையெழுத்தும் போட்டாங்க, நீங்க மட்டும்தான் பாக்கி. அப்புறம் குறைவான ஆட்களை வச்சு இவங்களே தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்கன்னு போட்ட தீர்மானத்தை கேன்சல் பண்ண நமக்கு தான் அசிங்கம். சரிங்க தலைவர், பாத்துங்க. ஓகே தலைவர், இந்தாங்க. ஆனா இன்னைக்கு கிராம சபையில விவாதிக்க வேண்டிய தீர்மானங்கள் வாசிச்சிருக்கேன். சரிங்க தலைவர். அவரு எதுக்கு அங்க நின்றுட்டு இருக்காரு? அவரே வர சொல்லுங்க. ஐயா வாங்க, ஐயா கூட்டம் ஆரம்பிக்க போகுது, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நம்ம வைரமேக தடாகம் ஊராட்சியோட கிராம சபை கூட்டம் நடக்க போகுது. இந்த கூட்டத்துல முக்கியமான தீர்மானத்தை நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எடுக்க போறோம். அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு தேவை. இன்றைய விவாத பொருள், கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவீனம் குறித்து விவாதித்தல், கொரோனா பெருந்தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து விவாதித்தல், ஊரகப் பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல், கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல், ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் முன்னேற்றம் மற்றும் நிதி செலவின விவரங்கள் குறித்து விவாதித்தல், ஊட்டச்சத்து இயக்கம் போஷான் அபியான் திட்டம் குறித்து விவாதித்தல், ஊராட்சியில் தடை செய்யப்பட்டுள்ள ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்துவதை முற்றிலும் தவிர்த்து தமிழகத்தை பிளாஸ்டிக் இல்லாத மாநிலமாக உருவாக்கிட முழு ஒத்துழைப்பு வழங்கிட தீர்மானித்தல், 2020-21 முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டம் குறித்து விவாதித்தல், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் குறித்து விவாதித்தல், ஜல்ஜீவன் மிஷன் அறிமுகம் அது குறித்து விவாதித்தல், 2020-21 குடிமராமத்து பணிகள் திட்டம் குறித்து விவாதித்தல், கிராம ஊராட்சியின் முழு சுகாதார முயற்சிக்கு ஒத்துழைப்பு நல்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பாராட்டு தெரிவித்தல், திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்து விவாதித்தல், ஊராட்சிகளின் முந்தைய ஆண்டிற்கான ஆண்டறிக்கை மற்றும் வரவு செலவு கணக்கின் மீதான தணிக்கை குறிப்புகள் கிராம சபை கூட்டத்தின் முன் சமர்ப்பித்தல். இப்போ ஒவ்வொரு தீர்மானமும் தனித்தனியா விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். உட்காருங்கப்பா, உட்காருங்க, எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிறீங்க? உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. இறுதியாக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் தீர்மானம் என்னன்னா? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம 5வது வார்டு மெம்பர் மூக்க அண்ணன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து
பஞ்சாயத்து போர்டில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும்னு லெட்டர் கொடுத்தாரு. இந்த சபை சம்மதிச்சாதான் அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியும். அந்த லெட்டர் படிங்க. அதெல்லாம் ஒன்றும் வாசிக்க தேவையில்ல. அதுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நிறுத்துங்க மனோகர் அண்ணா. தலைவரே, நமக்கு என்ன தேவையோ அதை வாசிக்க சொல்லுங்க. அதுல என்ன ஏது இருக்குன்னு படிக்கல, அதுக்குள்ள வாசிக்கிறது என்ன உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? எங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாமா? இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உட்காருன்னு சொல்ற. இவ்வளவு பெரிய அதிகாரத்தை உனக்கு யாரையா கொடுத்தது? நீங்களே நாலு செவத்துக்குள்ள உட்காந்து தீர்மானம் போட்டு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு போக வேண்டியதானயா? அப்புறம் என்னத்துக்கு ஊருக்காரங்க பெரியவங்க கிராம சபை எங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லையா? என்ன சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு சபைய நடத்த விடுற பெரிய மனுஷன் தெரியாம மட்டு மரியாதையா பேசிக்கிறீங்க? மனுஷனடா நீங்க. வயசான காலத்துல எதுக்குடா வால் வால் கத்துறாரு? பேச விட்டு போயா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரெண்டு பக்கமும் சண்டை போட்டு இருக்காதீங்க. சபைக்கு மரியாதை கொடுங்க. கொஞ்சம் இருங்க. அமைதியா இருங்க. எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஸ்கூல்ல டாய்லெட் வசதி இல்லாததுனால நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. இன்ட்ரோல் பீரியட்ல அவங்க போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. மழை பெஞ்சா பூச்சி போட்டெல்லாம் உள்ளார வருது. அதனால டாய்லெட் வசதி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் ஸ்கூல்ல காம்பவுண்ட் சவர் இல்லாதனால நம்ம பசங்களோ அல்லது வெளியூர் பசங்களோ தெரியல, தண்ணி அடிச்சிட்டு பாட்டில்லாம் அங்கங்க போட்டு போயிடுறாங்க. இதனால பசங்களுக்கு காலையில பார்க்குள்ள ஒரு மாதிரியா இருக்குதுங்க. அதனால நம்ம கிராம சபையில ஸ்கூலுக்கு நாலு டாய்லெட்டும் சுத்தி காம்பவுண்ட் சவரும் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியா போவாங்க. தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க. ஏங்க, அப்ப இந்த முறையும் எங்க ஊருக்கு ரோடு போட்டு தர மாட்டீங்க, அதானே சொல்ல வரீங்க? எது முக்கியம் உங்களுக்கு தெரியலடா? உங்களுக்கு என்னங்க எல்லாம் பேச வரீங்க? நான் மட்டும் தான் பேசணுமா? யோ, அப்ப நாங்க முக்கியம் இல்லையா? எங்க ஓட்டு முக்கியம் இல்லையா? அப்ப எதோட தேவைகள்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? எத்தனை வாட்டியாக ரோடு ஒண்ணு ரோடு ஒண்ணு உங்க கால விழுந்து கெஞ்சறது வேணா? நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து உங்க கால விழுந்து கதறி அலட்டுமா? அந்த ஊருக்கு என்ன பிளஸ் இருக்கறையா போது ரோடு ஒன்று கட்டியோ போட்டு கொடுத்துருக்கு. ஸ்கூல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு பாத்ரூம் இல்ல, கட்டி கொடுக்கலாம்னு தலைவர் நல்ல விஷயத்தை சொல்றாரு. அதை விட நீ எப்ப ரோடு அகலப்படுத்தி ரோடு அகலப்படுத்தி புலம்பிட்டு இருக்க? நம்ம பிள்ளைங்களுக்காக தான் சொல்றாரு. ஏற்கனவே ரோடு வேணும் கேட்டீங்க, போட்டு கொடுத்தாச்சு. இப்ப போட்டு கொடுத்த ரோடு அகலப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையா? அந்த ரோட்ல போயிட்டு வரதுக்கு சௌகரியமா தானே பாருக்கு. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்து நல்ல பண்ணி கொடுப்போன்னு பார்த்தா அதை விட்டுட்டு ரோடு அகலப்படுத்தி ரோடு அகலப்படுத்தி சொல்லிட்டு இருங்கப்பா, போட்டு கொடுப்பாங்க. இதைத்தான் மூணு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போட்டு கொடுப்பான் போட்டு கொடுப்பான்னு கேக்குறாங்கல்ல, பதில சொல்லுங்க. ஊரு பக்கம் தலைய காட்ட முடியல. பேசுறத பார்த்தா ரோடு போடுறதுக்கு அடித்தளம் போடுற மாதிரி தெரியல. ஆமையா, அதுக்குதான் அடி போடுறோம். என்ன இப்ப இதுனா பஞ்சாயத்தா இல்ல வியாபாரமா? வியாபாரம் தான் இங்க பாருங்க, முதல்ல ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்டருக்கு தீர்மானத்தை இன்னைக்கே நிறைவேற்றுங்க. ஸ்கூல் பாத்ரூம்ல இருந்து உட்கார்ந்து பாத்தீங்க, உங்க அப்பா இப்படி பேசுறாரு. பேச வந்துட்டாங்க. ஆமா டி, நான் பேசக்கூடாதுன்னு பார்த்தா இங்க பாருங்க, அதையும் மீறி ஸ்கூலுக்கு கக்குசை தான் கட்டுவேன், காம்பவுண்ட தான் போடுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணீங்கன்னா பண்ணிக்கங்க. காசு பத்தலையா? இந்த ஈவிக்கும் குடிநீருக்கும் காசு வந்திருக்குல்ல 5 லட்சம், அதை எடுத்து செய்யுங்க. இல்ல அதுவும் பத்தலனா வீட்டுக்கு வீடு வரிய போடுங்க. நீங்க சம்பாதிக்க நாங்க வரி கட்டணுமா? கட்டுங்க, நாங்களும் சேர்ந்து தானே கட்டுறோம். இந்த பாருங்க தலைவரே, உங்களுக்கு ஓட்டு தேவனா எங்க ரோட்ட அகலப்படுத்தி கொடுங்க, அவ்வளவுதான். உங்க ஓட்டு வச்சு தலைவர் ஜெயிக்கலாம் கொஞ்சம் இருங்க. இந்த பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் சொல்ற மாதிரி ஈபிக்கு வர்ற காசு குடிநீருக்கு வர்ற காசெல்லாம் தூக்கி இதில் போட முடியாது. அப்புறம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா எந்த நிதி எதுக்கு வருதோ அதை அதுக்கு தான் பயன்படுத்தணும். மாற்றி பயன்படுத்திட்டு நாளைக்கு மேல் அதிகாரிகிட்ட போய் நின்று கை கட்டி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தப்புன்னு தெரியுது, அதையான நம்ம செய்யணும். செய்யக்கூடாதுண்ணே, கரண்ட் பில்லு கட்டாமல் போயிட்டு பீஸ் கேரியரை பிடின்னு போயிட்டானா ஊரே இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணுமா? அதெல்லாம் சரியாக வராது.
அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு வரி வசூல் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேற ஏதாவது உருப்படியா இருந்தா சொல்லுங்க. இந்த பாருங்க தலைவரே, இந்த விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல எங்களுக்கு ரோடு அகலப்படுத்துங்க. இதைத்தானே மூணு நாலு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு செஞ்சது போக மீதி இருக்க பணத்துல டாய்லெட் கட்டுங்க, காமன் கட்டுங்க, அவ்வளவு சிம்மிங் பூல கட்டுங்க. யாரு வேணாம் என்னடா நக்கல் பண்றீங்களா? நாங்களே சவுண்ட் கொடுக்கறோமா? சொல்றேன் உட்காருங்க. அண்ணா நீ முதல்ல உட்காரு. ஒரே பஞ்சாயத்துல இருக்கண்ண, விடிஞ்சா ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாத்துக்கணும். சண்டை போட்டுட்டு ஆளாளுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போறது நல்லா இருக்கும். நீங்க ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் வேணும்ன்றீங்க, அவங்க ரோட்டை அகலப்படுத்தணும்ன்றாங்க. எதுக்கு பிரச்சனை? ஓட்டை போடுங்க. எது மெஜாரிட்டி அதிகமா இருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணிட்டு போவோம். அவசியமா இருக்கிறது முக்கியமா ஆடம்பரமா இருக்கிறது முக்கியமானு நீங்க முடிவு பண்ணுங்க. சரியா? வாக்கெடுப்பு நடத்திடலாம்ல, சம்மதம் தானே? நீங்க ஆரம்பிங்க. வாக்கெடுப்பு நடந்ததுக்கு அப்புறம் எது முடிவோ அதை நீங்க ஏத்துக்கணும். இப்ப ரோடு போடணும் சொன்னவங்க கை தூக்குங்கப்பா. எல்லாம் கைய கீழே இருக்குங்க. சரி, இந்த ஸ்கூல் பாத்ரூம் காம்பவுண்ட் சுவர் கட்டணும்னு சொன்னவங்க கை தூங்குப்பா. எல்லாம் கை கீழே போடுங்க. வைஸ் பிரசிடண்டோட ஓட்ட சேர்த்தா? ஏப்பா, ரெண்டு பக்கமும் சரிசமமா இருக்குது. நம்ம பஞ்சாயத்து தலைவர் இன்னும் அவர் வாக்க பதிவு பண்ணல. அதனால நம்ம பஞ்சாயத்து தலைவர் யார் பக்கம் ஓட்டு போடுறாரோ அவங்க சைடு தான் மத்த எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடியும். தலைவர முடிவு இனி உங்க கையில மனிதனுடைய அத்தியாவசிய தேவையை இயற்கை பூர்த்தி செய்யும், அவனுடைய அனாவசியத்தை இயற்கை உதறித்தள்ளும். இதை நான் சொல்லலை, அண்ணல் காந்தியடிகள் சொன்னது. அதை வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஓட்டு ஸ்கூலுக்கு தான். இப்ப இந்த கோயில் விஷயத்தை எடுத்துங்க. ஐயா கீழே இருந்து மலையேறி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு. ஒரு ரோடு போட்டு கொடுங்க, நல்லா தளம் போட்டு கொடுங்க. நம்ம போய் கலெக்டர் சார்ட்டையும் பிடி சார்ட்டையும் கேட்டோம். அவங்க வந்து பார்த்தாங்க, இது நமக்கு அத்தியாவசியம்னு தெரிஞ்சது, உடனே பண்ணி கொடுத்தாங்க. முதல்ல இந்த நேரத்தில் நாம அவங்களுக்கு நன்றி சொல்லிக்குவோம். அதே மாதிரி தான் ஸ்கூல் விஷயம். எங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலு நல்ல கழிப்பிட வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இது நமக்கு அத்தியாவசியம்னு அவங்களுக்கு புரியும். தேடி வந்து உடனே செஞ்சு கொடுக்க போறாங்க. அதை விட்டுட்டு நல்லா இருக்கிற ரோட்டை நல்லா அகலப்படுத்துங்க, மொசைக்கு ஓட்டுங்க, டைல்ஸ் போடுங்கன்னா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.